حي على الفلاح. கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய அன்பின் சகோதர நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சந்திப்பை எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு சந்திப்பாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன் இந்த நிகழ்ச்சியை பிறரிடமும் பகிர்ந்து பிறரும் இதன் ஊடாக லாபம் பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்குரிய முயற்சிகளை எங்களால் செய்து முடிக்க இறைவன் நம் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன், சென்ற வாரம் நாங்கள் அனாவசிய செலவுகளை பற்றியும் ஆடம்பர வாழ்வை பற்றியும் கதைத்தோம். நான் நினைக்கிறேன் மிக பொருத்தமானதாக இருக்கும் இன்று நாம் கஞ்சத்தனம் செய்வதை பற்றி பேசினால் அது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனாவசியமாக செலவழிப்பதையும் ஆடம்பரமான வாழ்வையும் வெறுக்கிறானோ, இதே போன்று கஞ்சத்தனத்தையும் அல்லாஹ் வெறுக்கிறான். கஞ்சத்தனம் என்று சொல்லக்கூடியது நல்லோரிடம் இருக்க முடியாத ஒரு பண்பு என்று சொல்லி ஹதீஸும் குர்ஆனும் மிக தெளிவாக வர்ணித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சமநிலை பேண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொன்னோம், படித்திருக்கின்றோம். அதே தொடரில், அதே அடிப்படையில் நாங்கள் ஒருபோதும் கஞ்சர்களாக இருக்கக்கூடாது. குர்ஆன் கஞ்சத்தனத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், வமை யூ கஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்று விட்டார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். கஞ்சத்தனம் என்பது கூடாது. கஞ்சத்தனம் என்பது வெறுக்கத்தக்க ஒரு செயல். கஞ்சத்தனம் ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய கருத்தை குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறது. கஞ்சத்தனத்துக்கு இரண்டு விதமான பதங்களை குர்ஆன் கையாண்டிருக்கிறது. ஒன்று புகுல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரபல்யமான துஆக்கள் இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புகுல், யல்லா கஞ்சத்தனத்தை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். அதே போன்று ஷுஹண்ட வார்த்தையும் கஞ்சத்தனத்துக்கு வந்திருக்கிறது. பஹீல் என்பவருக்கும் கஞ்சத்தனம் செய்பவன் என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பதங்களுக்கிடையில் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் உற்று நோக்கும் பொழுது உலமாக்கல் முஃபஸ்ஸிரீங்கள் ரெண்டு வித்தியாசமான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். சுஹ் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய பணத்தின் மீதுள்ள பேராசையின் காரணமாக அவனுக்கு கூட செலவழிக்க மாட்டான், அவன் கூட வாழ மாட்டான், அவன் கூட அனுபவிக்க மாட்டான், அவன் கூட வீடு கட்டி வாழ வேண்டுமென்ற ஹவா ஆசை அவனுக்கு இருக்க மாட்டாது. பணத்தின் மீதுள்ள மோகத்தின் காரணமாக பணத்தை சேகரித்து வைத்து சேர்த்து வைத்து பார்ப்பதில் மட்டும்தான் அவருக்கு சந்தோஷமே அல்லாமல் அதை அனுபவித்து சந்தோஷப்பட மாட்டார், அனுபவித்து அதை அவன் சுவாசிக்க மாட்டான். இதுதான் சுஹுக்குரிய அடைய அர்த்தம். இதே போன்று பஹீல் என்று சொல்லும் பொழுது தனக்கு தேவையானதை அனைத்தையும் செய்து கொள்வார், தான் வாழ்ந்து கொள்வார், ஆனால் மற்றவர்களுக்கு அதை கொடுக்க மாட்டார். மிஞ்ச சாப்பாடாக இருந்தாலும் ருசியான சாப்பாடு எஞ்சி இருக்கிறது, பசிக்கு சாப்பிடக்கூடியவனுக்கு கூட சாப்பாடு இல்லாத சந்தர்ப்பத்தில் ருசிக்கு சாப்பிட்டு விட்டு அதை பசித்தவனுக்கு கொடுக்காமல் நாளைக்கு சாப்பிடுவதற்காக வேண்டி அதை பதுக்கி வைப்பான். அவன்தான் கஞ்சன். சுப்ஹானல்லாஹ், இந்த பழக்கம் எங்களிடத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள் ஷுஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இன்னும் ஒரு அர்த்தத்தை எழுதியிருக்கிறார்கள், மக்கள் எல்லாம் வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். நாங்கள் சொல்லுவோம், ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு விட்டது, ஒரு நெருக்கடி ஏற்பட்டு விட்டது, மக்கள் எல்லாம் பசி பட்டணியில் இருக்க இருப்பிடமில்லாமல் ஓட இடமில்லாமல் உடுக்க ஆடை இல்லாமல் அல்லோல கல்லோல பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலும் அவனுடைய உள்ளத்தில் கொடுப்பதற்கு இடம் வராது. அதுதான் கஞ்சத்தனத்தில் உச்சகட்ட கஞ்சத்தனம். அந்த கஞ்சத்தனத்தை விட்டும் யார் பாதுகாப்பு பெற்று விட்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற கருத்தை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆன் அழகாக புத்தி சொல்லுகிறது, கஞ்சனாக இருக்க வேண்டாம், செலவழியுங்கள்,
தாரந்தலம் செய்யுங்கள், பிறரை வாழ வையுங்கள், வாழும் பொழுதே பிறருடைய கண்ணீரை துடைத்து விட்டு வாழ பழகுங்கள். சுபஹானல்லாஹ். இப்படிப்பட்ட புத்திமதிகளை எங்களுக்கு குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது. இன்னும் ஒரு கட்டத்தில் குரான் சொல்லுகிறது, ஃபஅம்மா மன் பஹில வஸ்தக்னா வகذب பில்ஹுஸ்னா ஃபஸனியஸ்ஸிருஹு லில்உஸ்ரா. சுபஹானல்லாஹ். மூன்று பண்புகள். ஃபஅம்மா மன் பஹில, கஞ்சத்தனம் செய்கின்றான். வஸ்தக்னா அன் ரப்பிஹி, தன்னுடைய அல்லாஹ்வை விட்டும் தேவையற்றவனாக வாழுகின்றான். அல்லாஹ்வின் பக்கம் தேவையற்றவனாக எங்களால் வாழ முடியாது. ஆனால் அவன் நினைத்து கொண்டிருக்கிறான், எனக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் தேவையில்லை, என்னிடம் இருக்கக்கூடிய பணம் எனக்கு போதும், என்னுடைய செல்வாக்கு என்னை பாதுகாக்கும், என்னுடைய அதிகாரம் என்னை காப்பாற்றும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்துடன் அல்லாஹ்வை விட்டும் தேவையற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வகத்தப பில் ஹுஸ்னா, நல்லவைகளை பொய்ப்படுத்துகிறான், அழகானவைகளை பொய்ப்படுத்துகிறான். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், உலகத்தில் படை வணங்கப்பட தகுதியானவன் ஏக நாயனாகிய அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது என்று சொல்லி விசுவாசம் கொள்வது, நம்புவது, இது அடிப்படையான ஒரு நம்பிக்கை, விசுவாசம். அதை கூட பொய்ப்படுத்துகிறான். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நெருக்கடியான வாழ்க்கையில் கஷ்டங்களை ஏற்படுத்துவான். அவர்களுக்கு வெளித்தோட்டத்தில் எத்தனையோ செல்வாக்கும் செல்வமும் இருந்தாலும் கூட மனம் நெருக்கடியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், நெருக்கடி, இறுக்கமான, கஷ்டமான ஒரு வாழ்வை அல்லாஹ்வுக்கு லேசாக்கி விடுவான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் கஞ்சத்தனம் கூடாது. கஞ்சத்தனத்தை விட்டு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். குர்ஆனுடைய பல ஆயத்துக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், வலா யஹ்சபன்ன அல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய வசனநடைகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியம். நீங்கள் கஞ்சத்தனம் செய்யக்கூடியவைகள் உங்களுடைய சொத்தல்ல, ஆதாஹுமுல்லாஹ், அது அல்லாஹ் உங்களுக்கு தந்தவைகள். உங்களுக்கு இருக்கிற அறிவு செல்வமாக இருக்கலாம், குழந்தை செல்வமாக இருக்கலாம், இருக்கக்கூடிய லௌகிக செல்வங்களாக இருக்கலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, சுப்ஹானல்லாஹ், இவைகள் அனைத்தும் அல்லாஹ் உங்களுக்கு தந்தவைகள். எந்த அளவுக்கு சொல்லுகிறான் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வஹி கூட நாங்கள் எங்கள் புறத்திலிருந்து உங்களுக்கு தந்தவைகள். வலஇன் ஷிஅனா லநத்ஹபன்ன பில்லதி ஔஹைனா இலைக், நாங்கள் உங்களுக்கு வஹியாக அனுப்பி வைத்த, இறக்கி வைத்த அந்த இல்மை, அந்த அறிவை நாங்கள் நாடினால் உங்களை விட்டு எங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். சுப்ஹானல்லாஹ். இங்கே அல்லாஹ் சொல்லுகிறான், பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அவனுடைய கொடை, அவனுடைய அருளிலிருந்தும் எவைகளை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்தானோ அவைகளை யாரெல்லாம் கஞ்சத்தனம் செய்து செலவழிக்காமல் லோபத்தனத்தின் காரணமாக சேமித்து வைக்கிறார்களோ அவர்கள் ஒரு போதும் நினைக்க வேண்டாம், ஹுவ ஹைரன் லஹும், அது உங்களுக்கு மிகவும் நல்லது என்பதாக அவர்கள் ஒரு போதும் நினைக்க வேண்டாம், பல் ஹுவ ஷர்ருன் லஹும், நிச்சயமாக அவர்களுக்கு கெடுதியாகத்தான் அமையும் என்ற கருத்தை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. எனவே கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாத்து, அல்லாஹ் தந்திருக்கக்கூடியவைகளை அனுபவித்து, வீண் விரயத்தை விட்டும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் காரமானம் தேடி அந்த இடத்தை போய் சேர்ந்து விடாமல், நாங்கள் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையும் இல்லாமல் கஞ்சத்தனமான வாழ்க்கையும் இல்லாமல் நடுநிலையிலிருந்து வாழ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்.